எங்களுக்கு சரின்னு தோன்றதை தான் உங்களுக்கு கொடுப்போம். அது ராஜ்கமலின் பழக்கம், அது சரியாக வர வரலும். ஆனால் இந்த முறை தாமதத்துக்கு காரணம் ராஜ்கமல் அல்ல, அது உங்களுக்கு தெரியும். முதல் விஸ்வரூபத்துக்கே தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். வேறொரு பேரில் உருவம் மாற்றி ஒரு மாறு வேடத்தில் வந்த எதிர்ப்பு தான் அது. எதிர்ப்பு அவர்கள் பாலிருந்து வரவில்லை என்பது பிற்பாடு நிறுவனமானது முதல் படத்திலேயே. இப்பொழுதும் அப்படித்தான், அது அரசியல். இதில் அரசியல் வந்தால் எதிர்கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்திருக்கிறேன். அதனால் நான் அரசியல்வாதியாக அதை எதிர்கொள்வதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறேன். No, no. This, see, what we intend, if I make a film now with a new intent, it will be. Right now, this is what it is. It is very faithful to the first part, and it will it'll be a continuation. It is not only the sequel, as most people think, it's also the prequel. Tamil-la sollanumna, idu அந்த அந்த கதையின் விஸ்வரூபம் ஒன்றின் நீட்சியும் தொடர்ச்சியும் மாத்திரமல்ல, முன்கதையும் கூட இதில் இருக்கிறது. யார் இந்த விசா முகமத் காஷ்மீரி என்பதையும் விளக்கும் கதையாக இங்கே இருக்கிறது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்தியா முழுவதும், உலகத்தில் பல நாடுகளிலும் இந்த படம் வெளியிடப்படும். வேற என்னங்க? வேற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சோற்று பதம் இதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. அதன் தொடர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப வெறும் வீண் பேச்சு இருக்காது, நிறையா ஆக்ஷன் நிறையா இருக்கும், உணர்வுகள் நல்லா புரியும் உங்களுக்கு. திரையிட்டு காட்டும்படி வற்புறுத்தப்பட்டேன், இப்பொழுது அந்த வற்புறுத்தல் இருக்காது. இந்தியன் ஒன் இட் செல்ஃப் வாஸ் அ ஹைலி பொலிட்டிக்கல் ஃபிலிம். இட்ஸ் அன் ஆங்கிரி பொலிட்டிக்கல் ஃபிலிம். இட்ஸ் சம்படி ஹூ இஸ் வெரி வெரி அன்ஹாப்பி வித் த எக்ஸிஸ்டிங் பாலிடிக்ஸ். இவர் தான் இங்கேயும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், அங்கேயே இருந்திருக்காரு, பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கும் தாமதம் ஆயிடுச்சு. அந்த தாமதத்துக்கு அவர் காரணம் இல்லை, நானும் காரணம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் என்ன காரணம், அது அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு வேறு இடம் இருக்குது, அது அந்த பக்கம் போர்டெல்லாம் வச்சுருக்கோம், அது அங்கே பேசிக்கலாம். அது மற்றபடி அற்புதமான ஒரு இசையை உங்களுக்கு, இதில் பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அவரே சொல்லட்டும் சார். சார், எனக்கு இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சார், கூட மறக்கவே முடியாது. அண்ட் தேங்க்ஸ் அலாட் சார், நத்திங் டு சே. பட் நான் உங்களோட ரொம்ப ஆர்வமாக, நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் சார் கூட கம்போசிங்கில் இருந்தது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்ஸ் அலாட். இதோட காம்போசிஷன் வந்து தலைநகரம் டெல்லியில் நடந்தது. வழக்கமாக மாமல்லிபுரத்தில் நடக்கும், இது டெல்லியில் நடந்தது. அது ஒரு என்ன ராகம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான தேசப்பற்று பாடலை பற்றி, அதற்கு ஏன் அந்த ராகத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்த போது கண்கலங்கி விட்டோம். ரொம்ப சிம்பிள், அது தேஷ்னு ஒரு ராகத்தில் இருக்கும். தேசத்தை பற்றிய ஒரு பாடல் அந்த ராகத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தபோது எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அந்த ராகத்தில் தான் முதலில் அவர் எனக்காக ஒரு டியூன் போட்டார். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சது அந்த காம்போசிங். அதனால் அவர் மேலே தப்பு இல்லைங்கிறது தான் சொல்கிறேன்.